வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை சாதகமாக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், முருகையா கோமகன் வேண்டுகோள். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. வடமாகாணம் முழுவதும் இன்று தொடக்கம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கள்ளுத்தவரணை திறக்க அனுமதி. தேவையான இடங்களுக்கு எடுத்துச் சென்று பயன்படுத்தும் வகையிலான பாலங்கள் இந்திய இராணுவத்தின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பு. சில தலைவர்கள் கொரோனா தடுப்பூசி குறித்து பொறுப்பற்ற முறையில் அறிக்கை வெளியிட்டு வருவதாக அமைச்சர் ஹர்ஷவர்தன் கண்டனம். ஐசிசி உலக டெஸ்ட் வல்லவர் போட்டியில் இரண்டாவது அத்தியாயம் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பம். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை சாதகமாக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என குரலற்றவர்களின் குரலமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த வேண்டுகோளை வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அண்மையில் 16 தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். இது அரசியல் விடுதலைக்கான தொடக்க புள்ளியாக அமையும். அதே நேரம் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்க ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். 16 வருடங்கள் தொடங்கி 26 வருடங்களாக சிறையில் இருக்கும் 60 தமிழ் அரசியல் கைதிகளின் பெயர் பட்டியல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியுள்ளோம். சிறையில் உள்ள 60 தமிழ் அரசியல் கைதிகளின் பெயர், தண்டனை விபரங்கள், வழக்கு விபரங்கள் போன்ற சகல விபரங்களும் உள்ளடக்கிய கோவை 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்துள்ளோம். ஆகவே சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை சாதக அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டு நிதி உதவிகள் கிடைக்காமல் ஏற்றுமதி உள்ளிட்ட விடயங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போது இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு திட்டமாக குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் புலம்பெயர்ந்து தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் அவர்களின் சொந்த நாட்டிற்கு புலம்பெயர் கொடுப்பனவின் கீழ் நிதிகளை அனுப்பி வருகின்றனர். அவர்கள் புலம்பெயர் கொடுப்பனவின் கீழ் தமது நாட்டுக்கு அனுப்பும் நிதியை மட்டுப்படுத்துவதற்கான விசேட வர்த்தமானியாக குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வடமாகாணம் முழுவதும் இன்று தொடக்கம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கள்ளுத்தவரணைகளை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷாந்த் பத்ரிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண அபிவிருத்தி சபை தலைமை காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கிருஷாந்த் பத்ரிராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா நெருக்கடிகள் காரணமாக சகல கல்வி தவறணிகளும் மூடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கல்வி நியோகமும் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மதுவரி திணைக்களத்தினால் விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கல்லினை போத்தலில் அடைத்து விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த முயற்சியை மேற்கொண்ட எமது ராஜாங்க அமைச்சர் மற்றும் மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அண்மைய நாட்களில் பொதுமக்களால் கள்ளுத்தவரணிகளை திறப்பதற்கு அனுமதி கேட்டு ஒரு விண்ணப்பம் அனுப்பப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் உடனடியாகவே மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்துக்கு அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளுடன் வடக்கே தவணைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். மக்கள் தவறணிகளில் இருந்து அல் அருந்த முடியாது எனவும், அத்தோடு அந்த பகுதியில் ஒன்று கூடி நிற்க முடியாது எனவும், சுகாதார நடைமுறையை பின்பற்றி கல் விற்க முடியும் எனவும், பொதுமக்கள் அவ்விடத்தில் ஒன்று கூட முடியாது எனவும் சில நிபந்தனைகளுடன் தவறணிகளை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த அனுமதியினை சரியான முறையில் பயன்படுத்தி செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கையை தொடர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்த முறைப்பாடு ஒன்றை மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை ஆசிரியர் சங்கம் மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளது. இதனை இலங்கை ஆசிரியர் சங்கம் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் பி உதயரூபன் உள்ளிட்டோர் இன்று மட்டக்களப்பில் பதிவு செய்துள்ளனர். குறித்த முறைப்பாடானது மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளும் அவர்களது உரிமைகளும் மறுக்கப்பட்டுள்ளதாக அரசுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 காரணமாக நாட்டில் சுமார் 1 வருடம் 3 மாதங்களாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதால் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கையும் எந்தவிதமான தீர்வினையும் வழங்காததால் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளோம் எனவும், கிழக்கு மாகாணத்தில்
1113 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு இந்த அரசு முயல வேண்டும் எனவும், ஆன்லைன் கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மாணவர்களுக்கு சம வாய்ப்பு இல்லாத காலகட்டம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பல்வேறு மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளில் இடைவிலகல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் எந்த ஒரு ஆசிரியருக்கும் தடுப்பூசி வழங்கப்படவில்லை எனவும், இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது எனவும் சுகாதார அமைச்சின் சுற்று நிரூபம் மீறப்பட்டுள்ளது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளும் அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுடைய கல்வி மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள இந்த கொரோனா வைரஸ் நிலைமையை இட்டு ஒரு முறைப்பாட்டு ஒன்றை அரசாங்கத்துக்கு எதிராக இன்று முறைப்பாடு ஒன்றை தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாட்டில் இலங்கை அதாவது ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய கல்வி அமைச்சினுடைய செயலாளர் கபில பெரேரா அவர்களும் கிழக்கு மாகாண கல்வி செயலாளர் கிறிஸ்டின் ஃபெர்னாண்டோ அவர்களும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் எம்டிஏ நிஷாம் அவர்களும் பிரதிவாதிகளாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். வந்து இந்த இன்று இலங்கையில் சுமார் 10,000 மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுடைய கல்வி 10,000 மேற்பட்ட பாடசாலையில் உள்ள மாணவர்களுடைய கல்வி மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு நிலையில் சுமார் 1 வருடம் 3 மாதங்களாக இந்த பாடசாலைகள் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்ற நிலையில் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளும் எந்த விதமான தீர்வும் இல்லாத இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து இந்த முறைப்பாடை செய்திருக்கின்றோம். இதே வேளையில் கிழக்கு மாகாணத்தில் சுமார் 38,00,000 மேற்பட்ட மாணவருடைய கல்வி நிலைமை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் பெரும்பாலான ஆசிரியர்களும் மற்றும் 1113 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள இந்த நிலையில் எந்த விதமாக அதாவது அவர்களுடைய கல்வி நடவடிக்கையில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையை இட்டு நாம் கடும் ஆட்சேபனை தெரிவித்து இந்த பாடசாலை மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு இந்த அரசு முயல வேண்டும் அல்லது இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இன்று இலங்கை பூராக உள்ள மனித உரிமை ஆணைக்குழுடைய பிராந்திய கற்க நிலையத்தில் நாங்கள் இந்த முறைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து பயண தடையை மீறி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த 3 சொகுசு பேருந்துகளில் இருந்தவர்களில் 3 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஏறாவூர் பற்று பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஐ ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். குறித்த பேருந்துகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பிலிருந்து 4 மாகாணங்களை கடந்து கொழும்பிற்கு சென்று திரும்பி வரும் நிலையில் சோதனை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் போது அவர்களிடம் விசேட அனுமதி பத்திரங்கள் இருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். அத்துடன் குறித்த பேருந்துகளில் இருந்த 49 பேருக்கும் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் கரடியினாறு கோவிட் சிகிச்சை நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதில் பயணித்த ஏனைய பயணிகள் ஆன்டிஜென் பரிசோதனையினை அடுத்து வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை ஒன்றை அரசாங்கம் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாணயத்தாள்களை அச்சிடுவதன் ஊடாக மாத்திரம் நாட்டை அபிவிருத்தி செய்துவிட முடியாது என்பதை அரசாங்கம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஹர்சடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது நாடு பாரிய பொருளாதார பின்னடைவை முதன்முறையாக சந்தித்துள்ளது. அதனை கட்டியெழுப்புவதற்கு உடனடி நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். எல்லாவிடின் மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் நாணயத்தாள்களை அச்சிடுவதன் ஊடாக நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்பதுடன் இலங்கை ரூபாயின் நாணய பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது என ஹர்சடி சில்வா கவலை வெளியிட்டுள்ளார். ஆகவே இந்த விடயத்தில் உரிய தீர்வொன்றினை பெற்றுக் கொள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை அரசாங்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் புங்குடிதீவு நடுத்துருத்தி கடற்கரையில் இறந்த நிலையில் கடலாமை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த கடலாமை இறந்த நிலையில் நேற்றைய தினம் கரையொதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை குறித்த பகுதிக்கு சென்ற வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கடலாமையினை உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக எடுத்து சென்றுள்ளனர்.
கரையொதுங்கிய கடலாமை 38 இன்ச் நீளமும் 27 இன்ச் அகலமும் மற்றும் 76 இன்ச் சுற்றளவுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களம் ஜூலை 5 முதல் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளுக்காக மீள திறக்கப்பட உள்ளது. ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் வியாணி குணத்திலக்கவினால் என்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொண்டவர்கள் மாத்திரமே சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் சேவையை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்போர் 011-5-226-126 அல்லது 011-5-226-000 என்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண காரியாலயத்தை 042-2-227-201 என்ற இலக்கத்திற்கும் கிழக்கு மாகாண காரியாலயத்தை 06-52-229-449 என்ற இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ள முடியும். தென்மாகாண காரியாலயத்தை 09-12-228-348 என்ற இலக்கத்திற்கும் வடமேல் மாகாண காரியாலயத்தை 03-72-224-337 என்ற இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ள முடியும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது.